நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகுவின் சுபத்துவ வீடியோக்களை முடிச்சுட்டு இப்ப ராகுவின் கடைநிலை அமைப்பாக ராகுவின் பாவத்துவம் என்கின்ற தலைப்புக்கு வந்திருக்கிறோம். ராகு எப்போது கடுமையான கெடுபலன்களை சாதகமற்ற அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறதுக்கான அமைப்புக்கு இப்போ வந்துட்டோம். நல்லதையும் சொல்லும் பொழுது கெட்டதையும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில். சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் அடிக்கடி ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். திரையில் வருகின்ற கட்டத்தின் அடிப்படையில் நான்கு வீடுகள் காட்டப்பட்டிருக்கின்றன. மிதுன ராகு, சிம்ம ராகு, விருச்சிக ராகு, கும்பராகு. இந்த நான்கு வீடுகளில் மொத்தம் 12 வீடுகள் இருக்கின்றன. அதில் 5 வீடுகளை கழித்துக் கொள்ளலாம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி 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 மனப்படமே ஆயிருக்கும். ஆக இந்த 5 வீடுகளில் இருக்கின்ற ராகு சுயமாக ஓரளவுக்கு கண்ட்ரோலாக நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக அறியப்பட்டிருக்கிறது. சரி, இதில் நான் வந்து 4 வீடுகளை தான், மீதி 3 வீடுகளை காட்டலை. இதில் என்ன பண்ணுறேன், அந்த 5 வீடுகள் போக 7 வீடுகள் இருக்கின்றன. அப்போ அதில் என்ன ஒரு அர்த்தம்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சுவரின் வீடுகள் தனுசு மீனம், ரிஷபத்திற்கு சம வீடான துலாம், இந்த மூணுலையும் அப்படிப்பட்ட பெரிய கெடுதல்களை ராகு செஞ்சது இல்லை. ஏனென்றால் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல பலன் தரக்கூடிய கிரகம். மனிதனுக்கு சுப கிரகங்கள் எப்போதுமே ஒரு நல்ல கூடுமான வரைக்கும் நல்ல பலனை தான் தருவதற்கு, அவனை நல்ல வழியில் செலுத்தி அவனை நல்ல வழியில் கொண்டு போயிட்டு அவனுக்கு எதையாவது ஒரு நல்ல பலனை செய்யலாம் அப்படின்றது தான் அந்த சுப பலனை தான் வந்து பெரும்பாலும் இந்த கிரகங்கள் கொடுக்கும், சுப கிரகங்கள் கொடுக்கும். கெட்ட கிரகங்கள், சாதகமற்ற கிரகங்கள், சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள், பாபியருடன் சேர்ந்த புதன், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன், இந்த நால்வருமே இங்கே 2 ஸ்திர வீடுகள், 3 ஸ்திர வீடுகள், 1 உபய வீடு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பின்படி ராகு 4 வீடுகளில் கெடுபலன்களை செய்வார். அதாவது அவருடைய நல்ல பலன்கள் இங்கே இருக்காது. இதனை தாண்டி இந்த வீடுகளில் கூட அவர் குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கும்போது பலன்களை மாற்றிக்கொள்ளவே செய்வார், கலப்பு பலன்களை செய்வார். அது எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு தான் அனுபவம். ஒரு காம்பினேஷன்ஸை சொல்லிட்டேன், பால் டிகாஷன் கணக்கெல்லாம் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, பால் அதிகமாக இருக்கிறதா, டிகாஷன் அதிகமாக இருக்கிறதா, உங்களுக்கு லைட்டாக காபி பிடிக்குதா, உங்களுக்கு திக்காக காபி பிடிக்குதா, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான காபி பிடிக்குமா, இதற்கெல்லாவற்றிற்கும் சில நிலைகள் இருக்கின்றன இல்லையா. இது எல்லாவற்றிற்கும் அமைகின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் இந்த விளக்கங்களை சொல்லுகிறேன். ஆகவே தற்போது திரையில் தெரிகின்ற இந்த கட்டத்தின் அடிப்படையில் 4 வீடுகளில் இருக்கின்ற ராகு பேசிக்காக பாவத்துவமான ராகு என்பதை புரிந்து கொண்டு இதற்கு பிறகு ராகுவிற்கு என்ன தொடர்புகள் கிடைத்திருக்கின்றன, இங்கே 6, 8, 12 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 6, 8, 12 வீடுகள் அசுப வீடுகள். அதனுடைய தன்மை கேற்றாற் போல தான் பலன். அந்த அசுப வீடுகளின் அதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், அங்கே அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, இதை வைத்துத்தான் எந்த ஒரு வீடுமே சுப வீடு அசுப வீடு. 12 பாவகங்களும் நல்லவைகளே, 12 பாவகங்களும் தீயவைகளே. லக்னமே கெட்டதுகளை செய்யும், லக்னாதிபதி கெட்டால் நமக்கு நாமே குடி வெட்டிக்குவோம். லக்னமே தீய பலன்களை கண்டிப்பாக செய்யும். லக்னாதிபதி வலுவிழந்தார், லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்தார், நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை நம்மளே குத்திக்கிறது இல்லையா, அடாடா ஏன் தான் இதை இப்படி செஞ்சேன்னு தெரியலையே, தெரியும் நான் வாழ்க்கையில் பண்ண ஒரே ஒரு தப்பு, அந்த தப்பால் என் வாழ்க்கையே மாறி போச்சே நினைக்கிறோம்ல, அது லக்னாதிபதியோட பாவத்துவம். லக்னாதிபதியின் பாவத்துவம் நீங்களே உங்கள் கண் எடுத்து குத்திக்குவீங்க. லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையற்ற முரணான ஒரு செயலை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்குவீங்க, வெளியிலிருந்து யாரும் வர வேண்டாம். ஆக